ஏறிச்சிட்டு மட்டும் சீக்கிரமா டிவியில விளம்பரம் கொடுக்க தெரியுது. அந்த பால் விலை ஏறிடுச்சுன்னா எப்படி ஏறுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்களா? எனக்கு 20 வயசுல ஒரு லிட்டர் பால் 20 ரூபாய்க்கு வித்த பால் இன்னும் அந்த 20 ரூபாய்க்கே விற்குது. கூலி எனக்கு அந்த அப்போ வந்து கூலி 2 ரூபாய்க்கு இருந்த கூலி இன்னைக்கு 200 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ அதுக்கு ஆள் சிக்கமா நிக்குது. விவசாயத்தை எப்படி விவசாயக்காரர் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? ஒரு முளை மல்லிப்பூ 100 ரூபாய்னாலும் வாங்கி தலையில் வைக்கிறீங்களே, ஒரு கிலோ கத்திரிக்காய் 50 ரூபாய்னாலும் ஒரு கிலோ தக்காளி 50 ரூபாய்னா வாங்கி திங்கிறீங்க, ஒரு கிலோ வெங்காயம் 100 ரூபாய்னாலும் வாங்கி திங்க முடியுது. ஒரு கிலோ கறி வந்து 200 ரூபாய்க்கு எத்த கறி 500 வந்துருச்சு. அந்த கறி எடுத்துக்கிறீங்களே ஞாயிற்றுக்கிழமையே என்ன திங்கியா இருக்கிறீங்க? ஒருத்தர் வாங்கி தொடர செருப்பு 500 ரூபா 2000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி தொடரையா? ஒரு பவுன் நகை இன்னைக்கு என்ன விலைக்கு விற்குது? 30,000 ரூபா ஒரு நகை. அந்த பவுன் யார் வாங்காது இருக்கிறான்? நான் கடையில் போய் பார்த்தா சவுளி கடை மாதிரி நிற்கிறாங்க, நான் கடையில் காய்கறி நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க, நான் கடையில் அதெல்லாம் வாங்க தெரியுது. அந்த விவசாயிகளுக்கு மட்டும் அந்த 20 ரூபா பால் காசு அப்படியே கொடுக்கணும். தீவனம் 100 ரூபாய்க்கு வித்து தீவனம் இன்னைக்கு 500 ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு கிலோ ஒரு மூட்டை தீவனம். கவுடு மாதம் 50 ரூபா ஏறிக்கிட்டே போகுது. பண்ணையத்தாளுக்கு 2000 ரூபா கொடுத்து நாங்கள் பண்ணையத்தில் ஆள் வச்சுருந்தா, இன்னைக்கு பண்ணையத்துக்கு ஆள் 2 லட்சம் ரூபா ஏக்கறியா, 2 லட்சம் ரூபா ஏக்கறியா பண்ணையத்துக்கு. எப்படி அந்த எருமாட்டை வச்சு பால் ஊற்றுறது? 20 ரூபாய்க்கு பால் ஊற்றுனா அந்த ஆளுக்கு எப்படி கொடுக்கறது? ஒரு ஒரு தேங்காய் மரம் என்ன விலைக்கு ஊற்று இன்றைக்கி தேங்காய் மரம் என்ன விலைக்கு போகுது? எண்ணத்தில் விவசாயத்தில் என்ன சம்பாதிக்க முடியுது? விவசாயத்தில் ஒன்றுமே சம்பாதிக்க விவசாயமே பண்ண முடியாது. கொஞ்சம் நாளையில் விவசாயத்தை விட்டுட்டு எல்லோரும் ரோட்டில் எல்லோரும் காயத்தை பொறுக்க வேண்டியதா? காயத்தை பொறுக்கி மழைக்காயத்து ரோட்டுக்கு கிடக்குவார், அதை பொறுக்கி தின்னுட்டு அப்புறம் புள்ள வளர்த்த வேண்டியதா? ரெண்டு பிள்ளை இருக்குது, நாங்கள் நடுத்தர குடும்பம்ங்கிறாங்களே, நடுத்தர குடும்பம் மற்றது என்ன வாங்காது இருக்கிறாங்க? என்னத்தை வாங்காது இருக்கிறாங்க? என்ன காரியம்?